வணக்கம் மக்களே. சினிமா திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் காலம் காலமாகவே கவர்ச்சி நடிகைகள் அப்படின்னு எத்தனையோ பேர் வளம் வந்திருக்காங்க. பொதுவாகவே ஒரு திரைப்படத்தில் பார்த்தோம் அப்படின்னா பாடல் காட்சிகள், சண்டை காட்சிகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களோ அதே அளவுக்கு ஒரு சில கமர்ஷியல் திரைப்படங்கள், அதாவது மசாலா திரைப்படங்களில் பார்த்தோம் அப்படின்னா கவர்ச்சிக்கும் அதிக அளவு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய நடிகைகள் ரொம்பவே சாதாரணமாக கவர்ச்சியாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கே டஃப் கொடுக்கக்கூடிய விதத்தில் அந்த காலகட்டத்திலேயே நிறைய கவர்ச்சி நடிகைகள் வளம் வந்திருக்காங்க. நடிகர்களோடு இணைந்து நெருக்கமாக நடிக்கிறதுல தொடங்கி தங்களுடைய உடை, பேச்சு, பார்வையினாலேயே திரையரங்கில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் அனைவரையுமே திணற வச்ச எத்தனையோ நடிகைகளை நாம் பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் 70 மற்றும் 80களின் காலகட்டத்தில் தமிழ் சினிமா ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட முக்கியமான கவர்ச்சி நடிகைகள் ஒரு சில பேரை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் முதலாவதாக நாம் பார்க்க போகிற நடிகை தான் வைஜெயந்தி மாலா. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாகவே தமிழ் சினிமா திரையுலகத்தை ஆட்டி படைச்சிருக்காங்க. இவங்க நடிப்பில் வெளிவந்த வஞ்சிக்கோட்டை வாலிபன், இரும்புத்திரை, சித்தூர் ராணி பத்மினி, தேன் நிலவு, மர்ம வீரன் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் இவங்களுடைய வசீகரமான கவர்ச்சியான நடிப்பால் ரசிகர்களை திக்குமுக்காட வச்சுருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், எம்ஜிஆர் அப்படிங்கிற அன்றைய முன்னணி உச்ச நட்சத்திரங்களினுடைய திரைப்படங்களில் பிரதான கவர்ச்சி நடிகையாகவே வளம் வந்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் இடம் பிடிச்சிருக்காங்க. இரண்டாவதாக நாம் பார்க்க போகிற நடிகை ஜெயசித்ரா. 70 மற்றும் 80களின் காலகட்டத்தில் தமிழ் தெலுங்கு இந்த ரெண்டு சினிமா திரையுலகத்திலையுமே ரவுண்டு கட்டி கலக்கியிருக்காங்க. ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டாலும் கூட தமிழில் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்களினுடைய குரத்தி மகன் திரைப்படத்தில் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா பாலச்சந்தர் அவர்களினுடைய அரங்கேற்றம் திரைப்படத்தில் தான் இவங்க அடையாளம் காணப்பட்டாங்க. தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா சிவாஜி அவர்களோட பாரத விலாஸ், கமலஹாசன் அவர்களினுடைய சொல்லத்தான் நினைக்கிறேன், பணத்துக்காக, பட்டாம்பூச்சி உள்ளிட்ட பல திரைப்படங்களில் முன்னணி பிரபலங்களோடு இணைந்து நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய பார்வை, பேச்சு, இது எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா வசீகரமான கவர்ச்சியான விஷயங்கள் நிறைய ததும்ப ததும்ப இருந்திருக்கு. மூணாவதாக நாம் பார்க்க போகிற நடிகை தான் மஞ்சுளா. தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. முதல் முதலாக 1969 வெளிவந்த சாந்தி நிலையம் திரைப்படத்தில் துணை நடிகையாக அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா 1971 மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களினுடைய ரிக்ஷாக்காரன் அப்படிங்கிற ஒரு மாபெரும் திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கே ஜோடியாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதில் எம்ஜிஆரோட சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இதே கனி, உலகம் சுற்றும் வாலிபன், நேற்று இன்று நாளை, நினைத்ததை முடிப்பவன் அப்படின்னு மொத்தம் 5 திரைப்படங்களில் இணைந்து மிக மிக நெருக்கமாக நடிச்சிருப்பாங்க. இவர் கொடுத்த நெருக்கத்தினாலேயே தொடர்ந்து எம்ஜிஆரோட 5 திரைப்படங்களில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னு அந்த காலகட்டத்திலேயே பத்திரிகைகளில் கிசுகிசுகள் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க நடித்த எல்லா திரைப்படங்கள்லையுமே ரெண்டு பேரும் இணைந்து அடித்த அந்த அந்தரங்க லூட்டிகள் திரையரங்கத்தில் பார்க்கக்கூடிய ரசிகர்கள் ஒவ்வொருவருக்குமே கண்கள் கூசக்கூடிய வகையில் இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் பார்த்தாலுமே அந்த திரைப்படங்கள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கவர்ச்சியான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற நடிகை தான் ராதா சலுஜா. இவங்க துவாகாரா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தில் கவர்ச்சியாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க ஹிந்தியில் உச்ச நட்சத்திரமாக வளம் வந்தாங்க. தமிழ்லையும் பார்த்தோம் அப்படின்னா 1975 வெளிவந்த இதே கனி திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தில் லட்சுமி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் கவர்ச்சியை வாரி வாரி தெளிச்சிருப்பாங்க. அதனால தான் இந்த திரைப்படத்தை ரசிகர்கள் திரையரங்கத்தில் கொண்டாடி தீர்த்தாங்க. எம்ஜிஆர் அவர்களினுடைய கவர்ச்சி நாயகி அப்படின்னு பேர் போன ராதா சலுஜா 2 வருடம் கழித்து மீண்டும் எம்ஜிஆர் அவர்களினுடைய இன்று போய் என்றும் வாழ்க அப்படிங்கிற திரைப்படத்திலையும் நடித்தாங்க. அடுத்தடுத்து 4 திரைப்படங்களில் தமிழில் நடிச்சிருக்காங்க. இவங்க ஹிந்தி சினிமா திரையுலகத்தினுடைய சில் சிமிதா அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் வளம் வந்த ரசிகர்கள் எல்லோருக்குமே தெரிஞ்சது தான். இறுதியாக 5வதாக நாம் பார்க்க போகிற நடிகை தான் ஷோபா. தட்டுங்கள் திரைக்கட்டும் அப்படிங்கிற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான இவங்க அதுக்கப்புறமா தன்னுடைய 17 வயதில் பசி அப்படிங்கிற திரைப்படத்தில் நடித்ததற்கு தேசிய விருதையும் ரொம்ப பெரிய அளவில் பெற்று நிறைய பேருடைய பாராட்டுகளுக்கு உள்ளானாங்க. அதுலேயும் 70களின் காலகட்டத்தில் சில்க் ஸ்மிதாவுக்கே டஃப் கொடுக்கக்கூடிய வகையில் கவர்ச்சியான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களுடைய மனதில் இவங்களுக்குன்னு ஒரு தனி முத்திரையை பதிச்சிருக்காங்க. இப்படி இந்த 5 பிரபலங்களுமே 70களின் காலகட்டத்தில் ரசிகர்களை கவர்ச்சியில் திணறடிச்சிருக்காங்க. அதுலேயும் எம்ஜிஆரோட மஞ்சுளா அளித்த அந்தரங்கள் ஊட்டி ரசிகர்கள் அனைவரையுமே திரையரங்கத்தில் குஷிப்படுத்தியிருக்கு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கும் உண்மை நிகழ்வுகளுக்கும் நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.